வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம். அப்படியே ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளியையுமே ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்படி கொரகொரன்னு அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு வெங்காயத்தை பொடிஸ் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 4 காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா மிதமான சூட்டில் வறுத்துடுங்க. இந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்ததும் இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாவில் உருண்டை பிடிச்சி அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் வச்சு திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நீங்கள் அந்த பொறிச்சு எடுத்த எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பயிறு, கொஞ்சமாக கருவேப்பிலை. கருவேப்பிலை வெடித்ததும் அதுக்கு 1/8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டை. பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கூட கட் பண்ணி அதை நீங்கள் இதில் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கடலைப்பருப்புலையும் பெருங்காயத்தூள் சேர்த்ததால 1/2 டீஸ்பூன் போதும். போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி கரைச்சி இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 மூடி போட்டு வச்சுருங்க. 1 கொதி வரட்டும், 1 மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா? இப்போ நம்ம பொறிச்சு வச்ச அந்த உருண்டையெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜென்டலாக கிளறி விட்டுட்டு 1 மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம உருண்டையை ஏற்கனவே பொறிச்சிட்டதால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. குழம்பு வந்து இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.